ஹாய் கைஸ், ரொம்ப கேப் ஆயிடுச்சு வீடியோ போகிறதுக்கு. பிகாஸ் எனக்கு உடம்பு சிலனால நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பட் இப்போ கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ பேக் டு ரூட்டீன். ஸோ இதுவும் பிரைடல் மேக்கப் விலாக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாளாக முகூர்த்தம் நாலு நாளாக கண்டினியூஸாக பிரைடல் விலாக் தான் இருக்கும். ஸோ நானுடைய வேறு விலாக் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு பேக் பண்ணிட்டேன். நான் கோயம்புத்தூர் தான் போகிறேன் நவம்பர் 22 and 23. ஸோ 21 நைட் வந்து எனக்கு ட்ரெயின். ஸோ கிளையண்ட் எனக்கு வந்து ஒரு 1 month பேக்கே வந்து டிக்கெட்டை வந்து போஸ்ட் அமிச்சிட்டாங்க, டிக்கெட்ஸ் எடுத்து. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அவுட் ஸ்டேஷன்னா கிளையண்ட் எனக்கு டிக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும், இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேக்கேஜ் அமௌண்ட்டோட சேர்த்து பே பண்ண சொல்லிடுவேன். ஸோ ப்ரெஷர்ஸ் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் செக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல்ங்கிறதுனால நான் வந்து கேஷுவல் ஒரு ஃபிட் தான் போட்டேன். ஆஸ் யூஷுவல் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக நைட்டானால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ நான் இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேப் புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ராக்கி வந்து மாலை போட்டாச்சு, ஸோ சாமி. ஸோ அதனால் வந்து அப்படியே போகணும். ஏன்னா நான் ஊருக்கு போனோன்னா ஜென்ரலி வந்து ராக்கியுமே அக்கம்பனி பண்ணுவான். ஸோ நான், என் அசிஸ்டண்ட் அண்ட் ராக்கி, ஸோ மூணு பேர் தான். அசிஸ்டண்ட் டேரெக்டாக சென்ட்ரல் வரேனாங்க, இந்த வாட்டி வேறு அசிஸ்டண்ட் வர போகிறாங்க. பிகாஸ் அவங்க தான் அவைலபிளாக இருந்தாங்க, அவங்களையுமே நான் முன்னாடி பார்க்கல. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் 1 hour முன்னாடியே ஸ்டேஷன் வந்துட்டோம், பிகாஸ் ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம ஏதோ ஊருக்கு போகிறது இருந்தால் பரவாயில்ல, பட் ஒரு பிரைடல் ஈவெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக டைமுக்கு போயிடணும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைட் ட்ரெயின் அண்டு ஒரு மார்னிங் 7 to 7:30 போல் நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவேன்னு சொல்லி இருந்தது. ஸோ அது வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் லாபியில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய அசிஸ்டண்ட், ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்கு எந்த இடத்துல கோச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணி ஃபைனலி ட்ரெயினும் வந்துருச்சு, ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ நைட் ட்ரெயினுங்கிறதுனால நான் ஸ்லீப்பர் தான் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன், 2 and 4 ரெண்டுமே. ஸோ ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க செருப்பு ஃபேன் மேலே வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த கிளிப்பிங்கும் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரெயின் வந்து ஷார்ப்பாக ஒரு 10 minutes மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் படுத்து தூங்கிட்டேன். பிகாஸ் அடுத்த நாள் போன உடனே எனக்கு மேக்கப் இருக்குது, நலங்கு மேக்கப் இருக்குது. ஸோ தூங்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வியூ செம்ம சூப்பராக இருந்தது. ஏஞ்சி காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், குடிச்சிட்டு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே ட்ரெயின் வந்து பர்ஃபெக்டாக வந்து போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இறங்கணுங்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக அந்த ட்ரெயின் டோர்கிட்ட நின்று எடுக்கணும்னு ஆசை. ஸோ ராக்கியை விட்டு எடுக்க சொல்லி ட்ரெயின் டோர்கிட்டையும் நின்றுட்டேன். ஜென்ரலி நான் நிற்க மாட்டேன், ஸோ இந்த வாட்டி நின்று எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா அங்கேருந்து, ஸோ நான் ஸ்டேஷன் இறங்கினோடனே முன்னாடி கிளையன்ட்கிட்ட சொல்லிட்டேன், ஸ்டேஷன்லேருந்து மண்டபத்துக்கும் மண்டபத்துலேருந்து ஸ்டேஷனுக்கும் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு. அதுக்கே யோசித்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்சே பண்ணல, ஃபோன் எடுத்தால் வந்து ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ நாங்களே வந்து கேப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஓலா அமௌண்ட் காமிச்சது ஒன்று, ஆனால் டிரைவர் கேட்குற அமௌண்ட் வேறு, 450 போல் கேட்டாங்க, ரொம்ப இன்டீரியராக போகணுன்ட்டு. ஸோ கடைசியில் பேசி பார்த்து ஓகே ஃபைன் போகலான்னு சொல்லி ஒரு கேபை வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மண்டப அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மண்டபத்துக்கு நாங்கள் டேரெக்டாக போயிட்டோம். ஆக்சுவலி கிளைண்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஸோ நாங்களே பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஹால். பேர் நல்லா இருந்தது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சுத்தமாக அங்கே எதுவுமே இல்லை. இது சொல்லாமல் இல்லையான்னு தெரியல, பட் ஐ ஹாவ் டு ஷேர். இப்படி தான் இருந்தது ரூமோடைய நிலமை. எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் போட்டு கொடுக்க சொன்னேன், ஆனால் பாத்ரூம்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரூம்குள்ளே எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. கேட்டால் வந்து குரூம் சைடில் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டாங்க. சீரியஸ்லி செம்ம டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. சரி போன உடனே நலங்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். இவங்க தான் பிரைடு. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே பேசியிருந்தது, ஆனால் எதுவுமே நான் சொன்ன மாதிரி அவங்க பண்ணவே இல்லை. நான் அதை வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணி தான் ஆகணும். பிரைடு வந்து செம்ம ஸ்வீட் தான், பட் இருந்தாலும் குரூம் சைடில் பண்ணாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம், இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவங்க வீட்டு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எங்களுடைய கம்ஃபர்ட்டையும் வந்து சுத்தமாக பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு வேளையாக பார்த்து நலங்கு மேக்கப் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்து ரூமில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மத்தியானம் ரிசப்ஷன் மேக் ஓவர் பண்ணணும். ரூம் கதவை லாக் பண்ண முடியல, பாத்ரூம் மோசம், பாத்ரூமில் ஒரே இன்செக்ட்ஸு, பெட்டு ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸு, எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணல. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம், எவ்வளவோ சேஞ்ச் பண்ண சொன்னோம், பட் எதுவுமே அவங்க இது இனிஷியேட்டிவ் எடுக்கவே இல்லை.
பட் பிரைடால் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, நம்மளுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. அது ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. இதே நம்ம ஒழுங்காக வாங்கின காசுக்கு மேக்கப் பண்ணலனா 100 கேள்வி கேட்பாங்க. பட் இதே நம்ம நம்மளை கேட்க முடியாதுங்கிற ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ ரிசப்ஷன் மேக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேணாம், ஸ்கின் லுக் இருந்தால் போதும், ரொம்ப ஐஷேடோ வேணாம், கான்டர் பிளஷ் எதுவுமே வேணான்ட்டாங்க. ஸோ அவங்க எப்படி கேட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கேட்டு கேட்டு நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுமே வந்து மேக்கப் வைஸ் ரொம்ப ஹாப்பி தான், பிகாஸ் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் லைக் அவங்கள நம்ம நல்லா பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து பண்ணிட்டேன். அண்ட் க்ரூம் மேக் ஓவரும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைடுக்கு பண்ணி, க்ரூமுக்கு பண்ணி, அப்புறம் இவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து சாரீ ட்ரேப் அண்ட் மைல்டு மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ க்ரூம் வர வரைக்கும் நான் வந்து திருப்பி ரூமில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் காஃபி குடிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி காஃபி குடிக்க வந்தேன் கீழே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹாலு. ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்தது, பட் ஏதோ அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் சாரியை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, சிங்கிள் சாரீ. ஸோ அதை ப்ரீப்ளீட் பண்ணிடலாமே சொல்லி அதுக்குள்ளே க்ரூமும் வந்தாச்சு. ஸோ க்ரூம் மேக் ஓவர் பண்ணிட்டோம். அப்புறம் க்ரூமோட பிரதர் வந்தாங்க, அவங்களுக்கும் பண்ணிட்டேன், பே பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணி சாரீ அடுத்த நாளைக்கு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரிசப்ஷன் மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிட போகலான்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பஃபே மாதிரி. ஸோ போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மெனுவெல்லாம் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டோம். ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரைட் அண்ட் க்ரூமை வந்து ரிசப்ஷனில் வந்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நான் மேலே வந்துட்டேன். சரி இப்போ தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வீடியோ காலில் 3 மணிக்கு நாங்கள் போகணும் திருப்பி. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிக்கலாம் முடியல. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா லைட்டாக வந்து குடிக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பண்ண வேண்டிய ஒர்க்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அங்கே குளிக்கக்கூட முடியாது, ஏன்னா டேப்பை திறந்தாலே ஒரே இன்செக்ட்ஸ் தாங்க. ஸோ பயங்கர ஹைஜீன் ப்ராப்ளமாக இருந்தது. அண்டு பார்த்தீங்கன்னா பிரைடை வந்து முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேம் ரிசப்ஷனுக்கு எப்படியோ அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு இருந்தால் போதும், எதுவுமே சேஞ்சஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணேன். பிகாஸ் வந்து எனக்கு இது போதும் அது போதும்னு சொல்லும் போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே எதுவும் போடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் ஷி வாஸ் ஹாப்பி வித் மை மேக்கப் லுக். பிகாஸ் எனக்கு அவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் பழி வாங்க முடியாது. நான் வந்து சொன்ன வாக்கை நான் காப்பாற்றுவேன், பட் அவங்க எனக்கு காப்பாற்றலை. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே முகூர்த்த மேக்கப் வந்து போட்டாச்சு. அண்ட் க்ரூம் மேக் ஓவர் கேட்டிருந்தாங்க. ஸோ முகூர்த்தத்துக்கு ரெண்டுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் ஹேர் டூ பண்ணுறதுல நிறைய இதெல்லாம் இருந்தது. அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ ஹேர் மிஷின்ஸ் போடணுமே, நான் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சேர் எப்படி திருப்பி அப்படி திருப்பி, பிளக் பாயிண்ட் கூட அங்கே சரியாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வஸ்தான ஒரு பிளேஸு. இதில் நம்ம என்னத்தன்னு குறை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பிரைடை குறை சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. பட் பிரைடுக்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு வேணும். நம்மளுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் சென்னையிலேருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு வெயிட்டை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பக்கத்துலேயாவது ரூம் போட்டு கொடுக்கணும், நீட்டாக ஒன்று போட்டு கொடுக்கணும் கூட தோண மாட்டேங்குது. கேட்டால் மாப்பிள்ளை வீட்டு சைடில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு கூலாக ஹேண்டில் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்மளால் அந்த நேரத்தில் எதுவுமே வந்து மூஞ்ச காமிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம் நம்ம, என்னடா பண்ணுறதுன்ட்டு. ஸோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நைட்டு நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு இருந்தேன். ஸோ ஓட்டிட்டு அடுத்த நாள் முகூர்த்த மேக்கப்பையும் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம்னு சொல்லும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. எனக்கு எப்படா அந்த இடத்த விட்டு போகணும்னு, பிகாஸ் நம்ம கேர்ள்ஸுக்கெலாம் லைக் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது அது பிரைடுக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ இதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும், ஏன் வந்து நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு நிஜமாக புரியல. கேட்டால் வந்து ரூம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வாட் எவர் இட் மே பி, பட் கொஞ்சம் கம்ஃபர்ட் நீட்னஸ்ன்னு ஒன்று வேணும் இல்லையா. நம்ம எதுவுமே பண்ணலாம் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம இன்டர்ன் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பட் நான் ஓப்பனாகவே வந்து என்னோடய ஃபீட்பேக்கை நான் சொல்லிட்டேன் பிரைடுக்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணேன், ரொம்ப முடியல, செம்ம பேக் பெயினாக இருந்தது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி கேட்டிருந்தேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூ வந்தது. அவங்க கேரளா வெட்டிங் லுக் சிங்கிள் சாரீ தான். ஸோ மல்லிப்பூ இப்படி வச்சா ஓகேனாங்க. நெக்ஸ்ட்டு க்ரூம் மேக் ஓவர் பண்ணேன். ஸோ ரெண்டு பேரும் எடுத்த ஷார்ட்ஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா எனக்கு மதியானம் ட்ரெயின், எப்படியாவது அந்த மதியானம் வரைக்கும் நம்ம ஓட்டிடணுன்ட்டு. எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, நான் ரூமில் தூங்கலை, ஏன்னா பெட்டெல்லாம் பிளட் ஸ்டெயின்ஸ், அது மேலே எப்படி படுத்து தூங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஸோ திங்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நல்லா அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட போனேன்.
ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு வாஷ்ரூம் சரியில்லைங்கிறதுனால இங்கே கீழே வந்து அவுட்டரில் ஒரு வாஷ்ரூம் எடுத்திருந்தாங்க போல், அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் க்ரூம் சைடில் போய் நாங்களே கேட்டுட்டோம், என்ன சார் இது வாஷ்ரூம் இப்படி இருக்குன்னா, நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நம்ம திருப்பி எதுவுமே பேச முடியாது, வேஸ்ட்டு. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ராக்கி வந்து மாலை போட்டதுனால செப்பரேட்டாக நான் ரூம் எடுத்து இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தள்ளி போய் ரூம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டான். பிகாஸ் ரெண்டு வேலையும் குளிக்கணும், இந்த வாஷ்ரூமில் குளிக்கக்கூட முடியாது அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரூம் வாக்கேட் பண்ணி வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டேஷன் கிளம்பிட்டு ஆஸ் யூஷுவல் திருப்பியும் நாங்களே தான், ஒரு பிரைடு வந்து திருப்பி சொல்லக்கூட இல்லை, மண்டபத்தை வக்கேட் பண்ணின்னு போயிட்டாங்க. நாங்கள் பக்கத்து ரூமில் இருந்துகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு தான் எங்களுக்கு மரியாதை இருந்தது. ஏன்னா மேக்கப் முடிகிற வரைக்கும் இருந்தாங்க, மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ கிளம்பிட்டாங்க. நான் பண்ண பெரிய விஷயம் என்னென்னா பேமெண்ட்டை முன்னாடியே வாங்கிட்டேன், இல்லை அது கூட கொடுத்துருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நானே புக் பண்ணி நான் வந்துட்டேன் ஸ்டேஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம க்ளவுடியாக இருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் செக்கிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ செக்கிங் பண்ணி ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்ருந்தோம். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ராவல் பண்ணுற இன்னொரு ஒரு லேடி வந்து அவங்களும் சென்னைக்கு தான் போகிறாங்க போல். ஸோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் ஸ்டேஷனில் ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். பட் இருந்தாலும் எனக்கு மனசு ஆறவே இல்லை, புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஏன் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி இப்படியே தான் என் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு சரி விடு இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் ராக்கி. ஸோ ட்ரெயினும் வந்துடுச்சு. எனக்கு ட்ரெயின் ஏறும் போது செம்ம ஹாப்பியாக இருந்தது, அப்பா அடி ஃபைனலி நம்ம ஊருக்கு போகிறோம். என்ன தான் வெளியூர் போனாலும் நம்ம ஊரில் போய் போகிறதுங்கிற அந்த ஃபீல் வந்து வேறு எதுலேயுமே இது பண்ண முடியாது. ஸோ போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம், கீ செயின்ஸ் நிறையா வந்தது. ஸோ ரெண்டு மூணு கீ செயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:10 போலயே எனக்கு நைட் நான் சென்னை வந்துட்டேன். பிகாஸ் நான் திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காஞ்சிபுரம் ஈவெண்ட்டுக்கு போகணும். ஸோ தூங்க டைம் கிடையாது. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வச்சு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் ஆடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேன் நீட்டாக. ஸோ ப்ரெஷ்ஷஸும் இன்னொரு செட் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா வந்த உடனே நம்ம அடுத்த ஈவெண்ட் கிளம்பணும், அங்கே வீடியோ காலில் 3 மணிக்கு இருக்கணும். ஸோ அந்த ஈவெண்ட்டை டீட்டெயில் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அது வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காஞ்சிபுரம், அதை நான் என் கார்லேயே தான் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை தான் இதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு யாராச்சும் மேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா சுபாஷ் மேக்கோவர் இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்க, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்ஸை உங்கள் டேட்ஸுக்கு புக் பண்ணிக்கலாம். நான் இதில் பிரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் காமிக்கல டியூ டு ப்ரைவசி கன்சர்ன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வர்ஸ்ட் பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.